டூ மார்ச் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெல் அண்ட் இவங்க அமெரிக்கன் போயட் நான் ஃபிக்ஷன் ரைட்டர் இசைஸ்ட் அண்ட் ஃபெமனிஸ்டும் கூட அண்ட் இவங்களோட ஒர்க்ஸ் நிறைய படிக்கப்பட்டிருக்கு அண்ட் இவங்க மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் போயட் எப்போனா செகண்ட் ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் சென்ச்சுரியில் அண்ட் இவங்களோட ஒர்க்ஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் எதை பற்றி இருக்கும்னா அப்ரேஷன் ஆஃப் விமனை பற்றியும் அண்ட் லெஸ்பியன்ஸை பற்றியும் தான் இருக்கும் அண்ட் இவங்க ஜாலன்ஸ் லைக் போய்ட்ரி அண்ட் நான் ஃபிக்ஷன் அண்ட் இவங்களோட நோட்டபிள் ஒர்க்னா டைவிங் இன்டு த ரெக் அண்ட் நோட்டபிள் அவார்ட்ஸ் நேஷனல் புக் அவார்ட் இன் நைன்டீன் செவன்டி ஃபோர் அண்ட் பாலிங் ஜென் பிரைஸ் டூ தௌசண்ட் த்ரீல அண்ட் கிரிஃபன் போயிட்ரி ப்ரைஸ் டூ தௌசண்ட் டெனில் வாங்கியிருக்காங்க அபோர்ட் த போம் ஸ்டைல் ஆஃப் போம் இங்கே என்னென்னா ஸ்டோரி ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க டைட்டில் நாவலாங்கிறதே ஷார்ட் தான் அர்த்தம் அண்ட் இங்கே எல்லா லைன் முடிகிறப்பவும் ஆத்தர் ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த end of the line வந்து எது குறிக்குது அப்படின்னா of ஆஃப் ஃப்ளோ அண்ட் ரிதம் போம்ல எந்த ஃப்ளோவும் இல்லைன்னு சொல்றாங்க ஸோ அதை எதை எம்பசைஸ் பண்ணுதுன்னா ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ people தான் எந்த ரிதம் இல்லாத போம் நம்மளுக்கு எம்பசைஸ் பண்ணுது அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீவர்ஸ் அண்ட் இப்படி நிறைய punctuation marks யூஸ் பண்ணிருக்கிறது each line முடிக்கிறப்போ ஒவ்வொரு full stop யூஸ் பண்ணியிருக்கிறது ரொபோட்டிக்காக இருக்கு அந்த ரோபோட்டிக்காக எப்படி அப்படின்னா இந்த மேன் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் இருக்க அந்த ரோபோட்டிக் ஆக்ஷன்ஸை சொல்கிறாங்க அண்ட் ஃப்ரீ வேர்ஸ்னால் என்ன அப்படின்னா ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் போயட்ரி இதுக்குன்னு ஒரு போயட்ரி எழுதுறதுக்கு ஒரு வரைமுறை இல்லாத ஒன்று ஸோ இங்கே எந்த பேட்டர்ன்ஸும் இல்லை எந்த ரைம்ஸ் இந்த மியூசிக்கல் பேட்டர்ன் அப்படின்னு எதுவுமே இல்லை எந்த வரைமுறையுமே இல்லாமல் ஒரு எழுதப்பட்டது தான் ஃப்ரீ வேர்ட்ஸ் போம் அண்ட் இட் தஸ் டென்ஸ் டு ஃபாலோ த ரிதம் ஆஃப் நேச்சுரல் ஸ்பீச் so poet எப்படி தோணுதோ அந்த வகையில அவங்க எழுதியிருப்பாங்க அதுதான் free verse and இந்த poem வந்து impersonal tone எழுதியிருக்காங்க and இந்த poem ல pronouns use பண்ணியிருக்காங்க எப்படின்னா he she one the other அப்படின்னு எல்லாம் use பண்ணியிருக்கிறது author வந்து யாரையும் குறிச்சு சொல்லல இவங்க அவங்கன்னு சொல்லாம யாரோட பேரையும் குறிக்காம எந்த description கொடுக்காம common ஆ சொல்லியிருக்காங்க and இங்க இல்லை டார்க்னஸ் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அவங்க இருக்க அந்த பீப்புளோட ஹார்ட்டை ரெஃபர் பண்ணுறது அவங்களோட ஹார்ட் எவ்வளோ டார்க்கா இருக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லாம அந்த மேன் அண்ட் விமன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க எவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க அது அவங்க சில்ட்ரனை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்காங்க ஆத்தர் டூ பீப்புள் இன் அ ரூம் ஸ்பீக்கிங் ஹாஷ்லி ஒன் கெட்ஸ் அப் கோஸ் அவுட் டு வாக் தட் இஸ் த மேன் அதர் கோஸ் இன் டு த நெக்ஸ்ட் ரூம் அண்ட் வாஷஸ் த டிஷ்ஷஸ் Cracking one. That is the woman. It gets dark outside. The children quarrel in the attic. She has no blood left in her heart. The man comes back to a dark house. The only light is in the attic. He has forgotten his key. He rings at his own door and hears sobbing on the stairs. The lights go on in the house. The door closes behind him. Outside, separate as mines. this starts to come a this short story 18 lines consist பண்ணி இருக்கு இது எதை பத்தி சொல்லுது அப்படினா லைஃப் ஆஃப் a married couple பத்தி சொல்றாங்க and இங்க அந்த couple சண்டை போட்டுட்டு இருக்காங்க so two people in a room speaking harshly ஒரு ரூம்ல ரெண்டு பேரும் ரொம்ப ஹாஷா சண்டை போட்டுட்டு இருக்காங்க சோ இந்த ரீடர் அந்த ரூமோட மிடில்ல இருக்காங்க அப்படி அவர் அந்த சண்டையை பார்க்கும் போது அவங்க ஏன் சண்டை போடுறாங்கன்னு தெரியல எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியல பட் இவங்க சண்டை போட்டுட்டு என்ன பண்றாங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத ரீடர் பாக்குறாரு அண்ட் இங்க இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா ரிச் இவங்களை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சொல்லல இவங்க ஒரு married people அப்படிங்கறத சொல்ல முடியும் even a கப்பல் அப்படிங்கறத மட்டும்தான் நம்மளால அசிவ் பண்ண முடியும் அதுவும் பேஸ்ட் ஆன ஃபேக்ட்ஸ் அது என்னன்னா அவங்க ஒரே வீட்டுல இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு அந்த தான் ஆத்தர் அவங்கள வந்து people or ஆர் கப்பல்னு சொல்லலாம்னு சொல்றாங்க பட் அவங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க அண்ட் சொல்ல முடியாதுங்கிறத விட ஆத்தர் இங்க அவங்கள ஹஸ்பண்ட் wife ஆ மென்ஷன் பண்ணலை அண்ட் இங்க சண்டே எல்லாம் முடிஞ்சிட்டு ஒருத்தர் வெளியே போறாரு அண்ட் இன்னொருத்தவங்க இன்னொரு உங்களுக்குள்ள போய் டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அது யாருன்னு ஆத்தர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க வெளிய போனது மேன் அண்ட் உள்ள போனது விமன் அண்ட் இங்க இந்த சண்டையை போய் இவங்க யாருமே இவங்க ரெண்டு பேர்ல நான் தான் பெருசு நான் மேல் டாமினேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பீமேல டாமினேட் பண்ணாம இந்த சீன்ல அப்படியே ரெண்டு பேரும் கலைஞ்சு போயிடுறாங்க அண்ட் இட் கெட்ஸ் டார்க் அவுட் சைட் சோ டார்க் அவுட் சைடுங்கிறதுனால நம்ம இதை ஈவினிங் டைமாக வச்சுக்கலாம் வெளியே இருட்டு கட்டிடுது so இங்கே man and women fighting ன்னு நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கும் போது children quarrelling in the attic நம்ம தெரிஞ்சுக்கிறோம் so attic அப்படின்னா பரண் so பரண் மேல அவங்களோட children னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க so இது ஏன் அப்படின்னா அவங்க parents அ பார்த்து அந்த effect தான் இந்த childrens உம் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி author சொல்றாங்க and இந்த fight scene எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க routine மாதிரி தான் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் அது

ஸோ அந்த லைட் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த அட்டிக் மேலே மட்டும்தான் இருக்குது அந்த பரன் மேலே மட்டும்தான் இருக்குது அண்ட் ஆஸ் யூஷுவல் அவர் கீழே மறந்துடுறாரு ஸோ அவரோட வீட்லேயே அவர் க ரிங் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அப்போவும் விமன் தான் வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ அவங்க ஸ்டாஸ்லு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அவர் இவங்களுக்கு அதாவது விமெனுக்கு எந்த ஒரு எமோஷ்னல் இன்டென்சிட்டியுமே இல்லை அந்த சண்டை போட்ட எந்த ஒரு தாக்கமும் அவங்களுக்குள்ள இல்ல சோ அவங்கர் எப்படின்னா அவங்களும் ஒரு பொருள் மாதிரி தான் இருக்காங்க அட் த எண்ட் ஆஃப் த போம் வந்து இந்த சண்டைக்கு இவங்க பெருசா ஒன்றும் ஆக்ட் பண்ண மாதிரி தெரியல அண்ட் அந்த லைட் கோ ஆன் இன் த ஹவுஸ் அண்ட் டோர் க்ளோஸ் ஆயிடுது அண்ட் அப்பரண்ட் men. சோ நான் தான் பெருசு நீதான் பெருசுங்கிற எந்த ஒரு பெரிய டாமினேஷனும் அங்க இல்லாம அந்த சீன் அப்படியே காமா முடிஞ்சு போயிடுது இந்த சண்டை அவ்வளவு பெரிய எந்த காரணத்துக்காகவும் இல்ல சோ ஒரே வீட்டுல இருந்துட்டும் இவங்க மைண்ட்ஸ் எப்படி செப்பரேட்டா இருக்கோ அது எப்படி இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க இவங்க மைண்ட் செப்பரேட்டா இருக்கிறது எப்படி அப்படின்னா அந்த ஸ்டார்ஸ் எப்படி ஒரே தான் இருக்கு ஆனா தூர தூரமா ஸ்கேட்டர் ஆயிருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இவங்களோட மைண்ட்ஸும் ஒரே வீட்டில் தான் ரெண்டு பேரும் இருக்காங்க பட் அவங்க மைண்ட் செப்பரேட்டடாக இருக்கு அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது இதனால பெருசா அஃபெக்ட் ஆகுறது சில்ட்ரன் தான் சொல்றாங்க அண்ட் இங்கே ஆத்தர் மெயினாக போற்றி பண்ணுறது என்ன அப்படின்னா parents சண்டை போடுறதுனால மெயினாக அஃபெக்ட் ஆகுறது சில்ட்ரன் தான் அவங்களோட லைஃப் தான் ஸோ அவங்களோட கேரக்டர் கரியர் எல்லாமே அவங்க ஸ்பாயில் ஆகுதுங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டான தீம் தேங்க்ஸ் for watching இந்த போன்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இல்லை ஏதாச்சும் புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் போம்ஸில் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்